அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு மாங்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் சேனலோட அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் குடும்பத்தினருக்கும் வந்து என்னோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்களையும் சேர்த்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ வந்து மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். வடச்சட்டியை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு வந்து அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் பச்சடி போல தான் நம்மளோட வாழ்க்கையும். இனிப்பு, புளிப்பு, உரப்பு, கசப்பு எல்லாமே சேர்ந்தது தான் வாழ்க்கை. சந்தோஷத்தையும் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது, அதே மாதிரில கஷ்டங்களையும் நம்ம தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்க முடியாது. எல்லாமே வந்து போகிறது தான். அதனால் எது வந்தாலும் வந்து சந்தோஷம்னாலும் ஒரு அளவு தான், நம்ம சிரமம் வந்தாலும் ஒரு அளவு தான். மாங்காய் பச்சடியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. இப்போ கடுகும் சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்குவோம். மூணு வரமிளகாய் சேர்த்துக்குவோம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நறுக்கி வச்ச மாங்காயும் சேர்த்துக்குவோம். இப்போ வந்து இதில் ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த இனிப்பை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இது கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆனோம்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்து மாங்காய் வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். கடந்த வருஷம் நம்ம வந்து எவ்வளவோ வந்து கஷ்டங்களை வந்து நம்ம சந்திச்சிட்டோம். அதெல்லாம் தாண்டி அதையும் நம்ம இந்த வருஷம் கடந்து வந்துட்டோம். அது மாதிரி இதே வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. சந்தோஷம்னாலும் வந்து அது ஒரு அளவுக்கு தான் நம்ம இது பண்ண முடியும். கஷ்டத்துலேயும் ஒரு அளவுக்கு தான் வரும். இது மாதிரி எல்லா வாழ்க்கையில் வந்து இன்பம் துன்பம் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. அது வந்து நம்ம எல்லாத்துக்குமே எல்லாமே தயாராக இருக்கணும். அதெல்லாம் கடந்து போன பிறகு இதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டோமா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு வரும். ஆனால் அதுக்கு முக்கிய தேவை வந்து தன்னம்பிக்கை தான், தைரியம். நம்மளும் நிம்மதியாக இருந்துட்டு அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். எந்த ஒரு நேரத்துலையுமே வந்து அடுத்தவங்க மனசை புண்படுற மாதிரி எப்பயும் பேசக்கூடாது. நம்ம கொடுக்கலை வாங்கலைன்னாலும் பரவாயில்ல, வார்த்தைகளை வந்து நல்லபடியாக பக்குவமாக பேசி முத பழகணும். அடுத்தவங்க மனசை வந்து காயப்படுத்தக்கூடாது. அந்த வழி வந்து வேதனை, அதை பட்டவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். நம்ம இருக்கிற கொஞ்ச காலத்தில் நாலு பேருக்கு வந்து நம்மளால் முடிஞ்சால் நாலு நல்லது செய்யணும், இல்லைன்னா அமைதியாக இருந்துடணும். அதாவது அடுத்தவங்களை வந்து நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக அடுத்தவங்க மனசை வந்து காயப்படுத்தக்கூடாது எந்த காலகட்டத்துலையும். இதுதான் நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து கற்றுக்கிட்ட பாடம். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் எவ்வளவோ கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஏற்றுலாம படிக்காத விஷயத்தெல்லாம் வாழ்க்கையில் வந்து நம்ம அனுபவ பாடத்தில் தான் நிறையாது கற்றுக்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த அனுபவம் வரும்போது தான் அதை பற்றி அவங்களுக்கு தெரியும். நம்ம அடுத்தவங்களை வந்து சொல்லும்போது வந்து சாதாரணமாக சொல்லிடுவோம் எதையுமே. ஆனால் நம்ம அதே இது நம்மளுக்கு வரும்போது நம்ம அதுக்கு அந்த நிலைமைகளுக்கு வந்து நம்ம தள்ளும்போது தான் நம்மளுக்கு அந்த சிரமம் தெரியும். இது தெரியாமல் வந்து நம்ம எதாவது ஈஸியாக வந்து யாரையாவது எதையாவது நம்ம சொல்லி அவங்க மனசை வந்து சங்கடப்படுத்திடுவோம். அது மாதிரி இனி வர காலங்களெல்லாம் வாழ்க்கையை வந்து கொஞ்சம் காலந்தேன் இருக்கிற வரை நாலு பேருக்கு நன்மையை செஞ்சுட்டு நம்மளால் முடிஞ்ச உதவிகளையும் செய்யணும். அதே மாதிரி கடுமையான வார்த்தைகளை வந்து பேசாமல்
சிரித்த முகத்தோட சந்தோஷமான வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வாழணும். இப்போ இது இன்னும் தண்ணி வெட்டி கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ மாவு ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த வெள்ளத்தட்டு இதில் வந்து வெள்ளம் இனிப்பு மாங்காய் புளிப்பு வத்தல் வந்து காரம் அதில் ஒரு உப்பு கடுகு கசப்பு அது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து மொத்தத்துக்கு வாழ்க்கை. இப்போ வந்து சூப்பரான சுவையான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்த்தும் இந்த மாங்காய் பச்சடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.